காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் கால்வாய் மற்றும் தார் சாலை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்டவை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சுமார் 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் கழிவுநீர் கால்வாய் பழுது பார்ப்பது மற்றும் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற உள்ளது. இதேபோல் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி தலைவர் சாந்தி சதீஷ், துணைத்தலைவர் இந்திரா ராணி சுப்பிரமணியம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் செயல் அலுவலர் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் பகுதியில் ஒன்றிய குழு தலைவரை பணியிட நீக்கம் செய்ய வலியுறுத்தி ஒன்றிய கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். தொட்டியம் பகுதியில் திமுகவைச் சேர்ந்த புனிதராணி ஒன்றிய குழு தலைவராக உள்ளார். இவர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைத்து மாவட்ட ஆட்சியர் சிவராசு மற்றும் முசிறி கோட்டாட்சியரிடம் ஒன்றிய கவுன்சிலர்கள் புகார் மனு அளித்தனர். இந்நிலையில் கோட்டாட்சியர் மாதவன் முன்னிலையில் ஒன்றிய குழு தலைவர் புனித ராணியை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தி ஒன்றிய கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அதிநவீன வால்வு மூலம் செய்யப்பட்ட மிட்ரல் வால்வு மாற்று அறுவை சிகிச்சையை மதுரையைச் சேர்ந்த 38 வயதான நோயாளி ஒருவருக்கு வெற்றிகரமாக மருத்துவர்கள் செய்துள்ளனர். மிட்ரல் வால்வு எனப்படும் இதய அடைப்பிதழ் செயலிழப்பு காரணமாக மதுரையைச் சேர்ந்த 38 வயதான நோயாளிக்கு தீவிர மூச்சுத்திணறல் பிரச்சனை இருந்து வந்தது. இந்த நோயால் அவதிப்பட்டு வந்த அந்த பெண்ணுக்கு மருத்துவர்கள் உலோகத்தால் ஆன மிட்ரல் வால்வுகளை பொருத்த பரிந்துரைத்தனர். உலக வால்வு பொருத்திக் கொண்டால் வாழ்நாள் முழுக்க இரத்தத்தை உறைய விடாமல் தடுக்கும் மாத்திரைகளை எடுக்க வேண்டியிருக்கும் என்பதால் அதை அவர் பொருத்திக் கொள்ள விரும்பவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மருத்துவர்கள் அந்த பெண்ணிற்கு அதிநவீன வால்வு பொருத்தி வெற்றிகரமாக செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே 12 கிராம மக்கள் இணைந்து நடத்திய மகாபாரத விழாவின் இறுதி நாளையொட்டி துரியோதனன் படுகளம் செய்யும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. சின்ன தக்கப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் கடந்த 6ஆம் தேதி மகாபாரத திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பெரிய தக்கைப்பள்ளி, ஒண்டியூர், கீழ்கரடியூர், மாலக்குப்பம், கள்ளக்குறி உள்ளிட்ட 12 கிராமங்கள் இணைந்து நடத்திய இத்திருவிழாவில் அம்மனுக்கு தினம்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் இறுதி நாளையொட்டி திரௌபதி அம்மன் கோவில் எதிரே 30 அடி நிலத்திற்கு துரியோதனன் உருவப்பொம்மை உருவாக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் பீமனும் அர்ஜுனனும் போரிடும் காட்சிகள் நடத்தப்பட்டு இறுதியில் அர்ஜுனன் துரியோதனனை படுகளம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர்.